Hello students, நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா exercise 12.2 limits and derivativesல question number 5 பார்க்க போறோம். சோ இது எல்லாமே derivations தான். சரிங்களா? உங்களுக்கு வந்து differentiation பண்றதுக்கு எப்படின்றத நீங்க differentiation derivation ரெண்டுமே ஒண்ணுதான். சோ f differentiate பண்ணா f dash. சரிங்களா? சோ இங்க என்ன கொடுத்திருக்காங்க? For the function f of x equal to x power 100 by 100 so on up to 1 வரைக்கும் ஒரு function கொடுத்திருக்காங்க. என்ன proof பண்ண சொல்றாங்கன்னா prove that f dash of 1 equal to 100 f dash of 0. அப்ப நம்ம முதல்ல என்ன கண்டுபிடிக்கணும்? f dash of 1 கண்டுபிடிக்கணும், f dash of 0. எதை வச்சு கண்டுபிடிக்கணும்? இங்க f of x கொடுத்திருக்காங்க. சோ நான் இதில இருந்து நான் என்ன கண்டுபிடிக்கணும்? f dash of x மூல கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இந்த சம்முக்கு ஞாபகத்துல வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஆல்ரெடி போன 3-4 சம்மே உங்களுக்கு டிஃபரன்ஷியேஷன்னா என்னன்னு சொல்லி கொடுத்திருக்கேன். இதுல ஒரே ஒரு ஃபார்முலா மட்டும் இங்க சொல்றேன், ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இப்ப டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் x பவர் n, ரைட்டுங்களா? x பவர் n ன டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க, இந்த n ன முன்னாடி கொண்டு வரணும். n x பவர்ல n minus 1, ரைட்டுங்களா? n x பவர்ல n minus 1, புரியுதுங்களாமா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், இப்ப இதே இடத்துல d of x ஸ்கொயர் இருக்கு, என்ன பண்ணுவீங்க? 2 முன்னாடி கொண்டு வந்துறணும், x பவர் 2 minus 1 1, அதாவது 2x, ரைட்டுங்களா? இப்ப இதே இடத்துல x இருக்குன்னு வெச்சுக்கோங்க, x ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன சொல்லி கொடுத்தேன்? x பவர் 1 இருக்குன்னு அர்த்தம். அப்ப 1 முன்னாடி கொண்டு வந்துருங்க, 1x பவர் 1 minus 1 equal 1 minus 1 0வா, x பவர் 0 1, சோ x ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணா 1. கிளியர்ங்களாமா? இதே மாதிரி டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் கான்ஸ்டன்ட், கான்ஸ்டன்ட்னா 1 2 3 4 5 6 ஏதாவது நம்பர் அல்லது x க்கு சம்பந்தம் இல்லாம ஏதாவது ஒரு வேரியபிள் கொடுத்திருந்தாங்கன்னா அது கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்ட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணா 0. புரியுதுங்களா? இதெல்லாம் கொஞ்சம் ஞாபகத்துல வச்சுக்கோங்க, இதை வச்சுக்கிட்டு நம்ம இந்த சம்மை பண்ண போறோம், ரைட்டுங்களா? இதெல்லாம் பேசிக்ஸ், இதெல்லாம் கொஞ்சம் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. இப்போ சம்க்குள்ள போகலாம் என்னமா. ஸோ சம்ல முதல் ஆன்சர் எழுதிக்கோங்க. ஆன்சர்ல முதல் கிவன் என்ன கொடுத்திருக்காங்களோ அதை கரெக்டா எழுதிக்கோங்கப்பா. கிவன் என்ன கொடுத்திருக்காங்க? f of x. f of x என்ன கொடுத்திருக்காங்க? x power 100 by 100 plus x power 99 by 99 plus up to plus x square by 2 plus x plus 1 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதை நம்ம என்ன பண்ண போறோம்? ஒரு வாட்டி டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். அப்ப f of x டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா f dash of x, f dash of x. f dash of x னா இங்க என்ன வரும்? x பவர் 100. அப்ப 100 முன்னாடி வருமா? இந்த சம்ல இப்ப சொல்லி கொடுத்தல்ல 100 முன்னாடி வரும். அப்ப 100 x பவர் 100 minus 1 என்ன ஆயிரும்? 99. 100 minus 1 என்ன? 99 divided by 100 அப்படியே எழுதுங்க. டிவைடோ மல்டிப்ளையோமா? ஒரு நம்பர் உங்களுக்கு வேரியபிள் கூட, இந்த x கூட உங்களுக்கு நம்பர் மல்டிப்ளை ஆயிருந்தா அதை அப்படியே வச்சுக்கோங்க, டிவைட் ஆயிருந்தாலும் அப்படியே வச்சுக்கோங்க, ரைட்டுங்களா? இப்போ இதுக்கு சொல்லுங்க பாப்போம். 99 முன்னாடி வந்துரும். அப்ப 99 x power 99 minus 1 98 divided by 99. இதே மாதிரி x square பண்ணீங்கன்னா என்ன சொல்லி கொடுத்தேன்? 2 முன்னாடி வந்துரும் into x power 1, சரிங்களா? divided by 2. இப்போ இங்க என்ன இருக்கு? x இருக்கா? x ஐ டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன சொன்னேன்? 1. 1ன்றது கான்ஸ்டன்ட், கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன சொன்னேன்? 0, ரைட்டுங்களா? இப்போ இதில் பாருங்க, 100 கேன்சல், 99 கேன்சல், 2 வரைக்கும் கேன்சல் ஆயிடுச்சு, ரைட்டுங்களாப்பா? இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறது எஃப் டேஷ் ஆஃப் 1. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம்? எக்ஸுக்கு பதிலாக 1 சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். அப்போ போட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1. அப்போ இந்த இடத்துல எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 போடுறப்ப எஃப் டேஷ் ஆஃப் 1 ஈக்குவல் டு 1 பவர் 99 plus 1 power 98 plus up to plus 1 equal to 0. Sorry, equal to வராதுப்பா, plus 1 last term 0 அப்படியே இருக்கட்டும், ரைட்டுங்களாமா? இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மொத்தம் 99 இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 99லேருந்து x வரை x power 1 வரைக்கும் இருக்கா? அப்போ 1ல இருந்து மொத்தம் எத்தனை x இருக்கு? 99x. இங்கே என்ன இருக்கு? 1. அப்போ டோட்டல் எத்தனை 1 வரும்? 101 வருமா? சோ இங்க பாருங்க, இது பூரா சேர்த்தா 99, இதை சேர்த்தீங்கன்னா 100. சோ இங்க என்ன போடுவீங்க? 100 டைம்ஸ் ஆஃப் 1, 100 டைம்ஸ் ஆஃப் 1, இதை அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ண போறீங்கன்னா இது அப்படியே இருக்கட்டும். இப்போ புட் x is equal to 0. Yen 0 porno? Nama f dash of 0 find parano. So x is 0 porno. Ipa x is 0 putta then f dash of 0 equal to x is pura 0. Appa idu 0, idu 0, idu 0, idu varaikum 0. Appa enak enna kadikum f dash of 0 na 1 nu kadikuma. Seringla. This equation number 1 this equation number 2 in the 2 equation in the 1 substitute pannunga in the 100 into 1 potrukena indha edathila substitute pannunga pa substitute equation 2 in equation 1 equation 1 enna f dash of 1 equal to 100 into 1 la idha na eliyena indha 1 ku bala na indha f dash of 0 poda poren appo enna vandrum f dash of 0, sorry, 100 into f dash of 0. 100 into f dash of 0. The 1 is f dash of 0. So f dash of 1 equal to 100 f dash of 0. So this is the proof. So Purincha, this is the answer for question number 5. Question number 6 is so next we question number 6 in the formula appdiye irukkom seringla adha thevapadu avasya pidichana nama use panikalam next question number 6 question number 6 la enna kuduthirundanga find the derivative na differentiation seringla derivative of x power n plus a into x power n minus 1 plus a square into x power n minus 2 plus up to a power n minus 1 into x plus a power n. இது கொடுத்திருக்காங்கம்மா. சரிங்களா? Find the derivative of this term for some fixed real number a. Fixed real number a. இப்ப இதோட derivative உங்களுக்கு கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. ரைட்டுங்களா? இந்த ஃபார்முலால யார் ஒருக்கா சொல்லி கொடுத்தது? ஒருடி ரீகால் பண்ணிக்கோங்க. இப்ப answer போலாமா? Given நம்ம என்ன எடுத்துக்குவோம்? Let கொடுத்திருக்கதை f of x ன்னு எடுத்துக்கும் கொடுத்திருக்கதை f of x equal என்ன எழுதலாம் x power n plus a x power n minus 1 plus a square x power n minus 2 plus up to plus a power n minus 1 into x plus a power n இதிலிருந்து நான் என்ன கண்டுபிடிக்கப் போறேன் உங்களுக்கு என்ன கண்டுபிடிக்கணும் இதிலிருந்து differentiate பண்ண போறோம் so differentiate பண்ணா f பண்ணீங்கனா f dash x power n பண்ணீங்கனா என்ன சொன்னேன் n x power n minus 1 n முன்னாடி கொண்டு வந்துருங்க x பவர்ல 1 மைனஸ் பண்ணிருங்க ரைட்டுங்களா plus second term பாருங்க என்ன வரும் a இருக்கு a அப்படியே வெச்சுக்கோங்க n இந்த x power n minus 1 மட்டும் பாருங்க n minus 1 x power n minus 2 1 குறையும் பவர்ல அதே மாதிரி போச்சுனா இங்க என்ன வரும் a power n minus 1 x differentiate பண்ணா 1 நம்ம x மட்டும் தான் பார்க்கணும் புரியுதுங்களா plus a என்றது constant அப்ப இங்க என்ன ஆயிரும் 0 so this is the answer for question number 6 கண்ணா அவ்வளவுதான் question number 6 க்குரிய answer அவ்வளவுதான் வேற ஒண்ணுமே கிடையாது சரிங்களா இப்ப question number 7 இதிலே பாத்துறலாங்களா so question number 7 ல என்ன கொடுத்திருந்தாங்கன்னா find the derivative of சரிங்களா find the derivative of number 1 first enna kuduthanga x minus a x minus b pa number first question la x minus a x minus b kudiya derivative find panna solliranga seringla derivative na differentiation nu artham ma idha namma enna pandrom first answer la neenga eppadi eludha poringa nalla gavanama paarenga let potukonga kuduthirukada f of x nu eludunga f of x equal to enna x minus a into x minus b x minus a into x minus b இதை வந்து 2 விதமா பண்ணலாம் ஒன்னு வந்து product wise இதை வந்து multiply பண்ணி பண்ணலாம் இல்லனா டைரக்டாவும் பண்ணலாம் சரிங்களா உங்களுக்கு முதல்ல மல்டிப்ளை பண்ணி எப்படி பண்றதுன்னு சொல்லி கொடுக்குறேன். சரிங்களா? அடுத்து வந்து யூவி மெத்தட். யூவி மெத்தட்னா என்ன அர்த்தம்னா, டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் ரெண்டு டேர்ம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, யூவின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது என்ன சொல்றானா, யூடிவி பிளஸ் விடியு அப்படின்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். யூவை வச்சுக்கிட்டு வியை டிஃப்ரென்ஷியேட் பண்ண போறீங்க, அப்புறம் வியை வச்சுக்கிட்டு யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ண போறீங்க. இதே இடத்துல டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் யூ பை வின்னு கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா கவனிங்க, மொதல் வியை வச்சுக்கிட்டு யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம், மைனஸ் யூவை வச்சுக்கிட்டு வியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி டிவைட் பை வி ஸ்கொயர். இந்த ரெண்டு ஃபார்முலா ரொம்ப முக்கியமான ஃபார்முலா. இது ரெண்டையும் நம்ம அடுத்து வரக்கூடிய நம்ம ப்ராப்ளம்ல நம்ம போட போகிறோம். ஸோ நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க. சரிங்களா? மொதல் இதை வந்து ப்ராடக்ட் ரூலில் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். சரிங்களா? இப்போ கொடுத்துருக்கதை ரெண்டையுமே மல்டிப்ளை பண்ணிடுங்கம்மா. மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மொதல் எக்ஸை வச்சு பண்ணுங்கள், எக்ஸ் இன்ட்டு எக்ஸ், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் பிஎக்ஸ் மைனஸ் ஏஎக்ஸ் ப்ளஸ் ஏபி. ரைட்டுங்களா? இதை என்ன பண்ண சொல்கிறாங்க, டிஃப்ரென்ஷியேட் பண்ண சொல்கிறாங்க. அப்போ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ், இப்போ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ்னால் டிஃப்ரென்ஷியேட்டு டூ எக்ஸ். டூ எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன சொன்னேன், டூவை முன்னாடி கொண்டு வந்துருங்க, டூ எக்ஸ் பவர் டூ மைனஸ் ஒன் ஒன் அப்படியே விட்டுருங்க. எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன சொல்லி கொடுத்தேன், ஒன். எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஒன், அப்போ இங்கே என்ன வரும் மைனஸ் பி. இந்த இடத்துல எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஒன், ஸோ மைனஸ் ஏ. இந்த டேர்மில் எக்ஸே இல்லை, ஸோ இது என்னவா மாறிடும், எக்ஸ் இருந்தால் தான் நம்மளால் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும், எக்ஸ் இல்லைன்னா அது என்னவா மாறிடும் கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன சொல்லி கொடுத்தேன், ஜீரோ. ஸோ இந்த டேர்ம் என்ன ஆயிரும், ஜீரோ. ஸோ தேர்ஃபோர் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு டூ எக்ஸ் இன்ட்டு மைனஸ் ஆஃப் பி ப்ளஸ் ஏ. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 7க்குரிய ஃபர்ஸ்ட் ஆன்சர். சரிங்களா? இந்த கொஸ்டின் நம்பர் 7லயே செகண்ட் ஒன் கொடுத்துருக்காங்கம்மா. கொஸ்டின் நம்பர் 7லயே செகண்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கொஸ்டின் நம்பர் 7ல செகண்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபைண்ட் த டெரிவேட்டிவ் ஆஃப், ஃபைண்ட் தி டெரிவேட்டிவ் ஆஃப் ஏஎக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர். இதுதான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதோடைய டெரிவேட்டிவை நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபைண்ட் பண்ண போகிறோம். சரிங்களா? டெரிவேட்டிவ் எப்படி ஃபைண்ட் பண்ணுறதுன்னு பாருங்கள். இப்போ முதல் எடுத்தோடனே ஆன்சரில் லெட் கொடுத்துருக்கதை என்ன சொன்னேன், எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர். உங்களுக்கு ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா தெரியுமா? ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் என்ன ஃபார்முலா, ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் டூ ஏபி. அப்போ இந்த இடத்துல போடுங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர், இங்கே ஏன்றது ஏஎக்ஸ் ஸ்கொயர். சரிங்களா? பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் டூ ஏ, என்னமா இருக்கு ஏ பி. அவ்வளோதாங்கண்ணா, வேலை முடிஞ்சு. அப்போ டூ எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இந்த ஸ்கொயர் உள்ள கொண்டு வாங்க, ஏ ஸ்கொயர் எக்ஸ் பவர் ஃபோர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் டூ ஏபி இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர். ரைட்டுங்களா? இதை அப்படியே வச்சுக்கோங்க. இதுலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்க போகிறோம். டெரிவேட்டிவ்னா டிஃபரன்ஷியேஷன். இதை ஒரு வாட்டி டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன வரும், எஃப் ஆஃப் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ். எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இங்கே பாருங்கள் ஏ ஸ்கொயர் எக்ஸ் பவர் ஃபோர். அப்போ எக்ஸ் இருக்குது, எக்ஸ் பவர் ஃபோர்னா ஃபோரை முன்னாடி கொண்டோம், மேலே பவரில் ஒன்றை மைனஸ் பண்ணணும். அப்போ என்ன வந்துடும், ஏ ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கோங்க. இங்கே என்ன வரும், ஃபோர் எக்ஸு கியூப், பவரில் ஒன்றை மைனஸ் பண்ண போகிறோம். பி ஸ்கொயர், பி ஸ்கொயர்ன்றது கான்ஸ்டன்ட், கான்ஸ்டன்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஜீரோ ப்ளஸ் ஜீரோ. இங்கே டூ ஏபி அப்படியே இருக்கட்டும், ஏன்னா எக்ஸ் இருக்குது. எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டூவை முன்னாடி கொண்டு வந்துடுங்க. அப்போ டூ எக்ஸ் பவரில் ஒன்றை மைனஸ் பண்ணால் எக்ஸு, ஸோ டூ எக்ஸ். ஸோ இது எப்படி எழுதலாம், ஏ ஃபோர் ஏ ஸ்கொயர் எக்ஸ் கியூப் பிளஸ் டூ டூ சார் ஃபோர் ஏபி எக்ஸ். இதுதான் கொஸ்டின் நம்பர் 7ல் 2க்குரிய ஆன்சர்மா. ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நான் அனுப்புகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.